வணக்கம். சற்றமனு வெளியான முக்கிய அறிவிப்பை. இலவச ரேஷன் திட்டத்தின் மூலம் ஏழைகளுக்கு 35 கிலோ உணவு தானியங்கள் இன்று முதல் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. அதாவது இலவச ரேஷன் திட்டம் மூலம் கொரோனா காலத்தில் ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு உதவும் வகையில் இலவச ரேஷன் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கொரோனா காலம் முதல் இன்று வரை அரசு ஏழை மக்களுக்கு இலவச கோதுமை மற்றும் அரிசியை வழங்கி வருகிறது. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனா திட்டத்தின் கீழ் 5 கிலோ இலவச ரேஷன் வழங்கப்பட்டது. ஏப்ரல் 2020 மத்திய அரசால் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனா கடந்த 31 டிசம்பர் 2022 அன்றுடன் முடிவடைகிறது என தகவல் வெளியானது. ஆனால் தற்போது புத்தாண்டு முதல் 81.35 கோடி பேருக்கு மேலும் ஓராண்டுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதுவும் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த செய்தி ஏழை மக்களிடையே ரொம்பவே மகிழ்ச்சியாக அளித்துள்ளது. அரசிற்கு சுமார் 16.2 லட்சம் கோடி செலவாகும். அதாவது ஜனவரி 1 முதல் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 81.35 கோடி மக்களுக்கு டிசம்பர் பார்த்தீங்கன்னா 2023 வரை இலவச ரேஷன் அட்டை கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் இலவச ரேஷன் திட்டம் மீண்டும் தொடரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் 35 கிலோ உணவு தானியங்களும் இலவசமாக வழங்கப்படும். 2023 டிசம்பர் மாதம் வரையில் இந்த திட்டத்தின் கீழ் அந்தயோதனா அன்னா யோஜனா கார்டுகள் அதாவது ஏஏஒய் குடும்பங்கள் மற்றும் முன்னுரிமை குடும்பங்கள் பிஹெச்ஹெச் அரிசி அட்டை வைத்தவர்களுக்கு உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும். முன்னுரிமை குடும்பங்களுக்கு 5 கிலோவும் அந்தயோதனா அன்னா யோஜனா குடும்பங்களுக்கு 35 கிலோவும் உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. 1 ரூபாய் கூட நீங்க கொடுக்க தேவையில்லை. முன்னதாக மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் ரேஷனுக்கு 1 ரூபாய் முதல் 3 ரூபாய் வரை பயணிகளுக்கு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் ஏப்ரல் 2020 அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி கரீப் கல்யாண அன்னா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் வழங்கப்பட்டது. தற்போது மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டது. இதற்கு நீங்கள் 1 ரூபாய் கூட செலுத்த வேண்டாம். 1 ரூபாய் கூட கட்டாம நீங்க மீண்டும் 35 கிலோ அரிசி இலவசமாக பயன்பெறலாம். அதனைத் தொடர்ந்து உணவு தானியங்கள் பணவீக்கமும் ரொம்பவே அதிகரிச்சுட்டே வந்து கொண்டிருக்கிறது. இப்பதைக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் 1 வருடத்திற்கு 35 கிலோ அரிசியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10 கிலோ கோதுமையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இதையும் இலவசமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் இந்திய மக்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இதே மாதிரி ரேஷன் டைக்கு மகிழ்ச்சியான செய்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.